வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பர்ஃபெக்டான நல்ல சாஃப்டான மோதிச்சூர் லட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்லேயே ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். பாருங்கள், குட்டி குட்டி பூந்தியாக பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக நல்லா அருமையாக இருக்குது. வாங்க, அப்போ அந்த மோதிச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். மோதி லட்டு பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த கடலை மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், நான் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லோ கலரில் கூட பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற மோதிச்சூர் லட்டுலாம் ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதனால தான் நான் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம நார்மலாக பூந்தி லட்டுக்கு கரைக்கிறத விட இந்த லட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணியாக தான் கரைக்கணும். ஏன்னா பூந்தி லட்டோட அந்த பூந்தி கரண்டி கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டையாக தான் இருக்கும். அது நம்ம இறங்கி வரணும்னா இந்த மாதிரி நம்ம தண்ணியாக கரைச்சோம்னா தான் நம்ம பூந்தி சுட்டு எடுக்கும்போது நமக்கு குட்டி குட்டியாக வந்து விழும், அதுக்கு தண்ணியாக தான் கரைச்சிக்கணும். இந்த பாருங்கள், இதுதான் நம்ம அந்த மோதி லட்டு சொல்கிற அந்த பூந்தி கரண்டி. இது பாருங்கள், சின்ன சின்ன ஹோலாக இருக்கும். இது எனக்கு பெரிய சைஸில் தான் கிடச்சிது, இந்த மோதி லட்டோட கரண்டி சின்ன சைஸில் கிடைக்கல. இந்த மாதிரி குட்டி குட்டியான ஹோல் இருக்கும், இதில் தான் நம்ம மோதி லட்டு பண்ண முடியும். இதில் பண்ணோம்னா தான் நல்லா பர்ஃபெக்டாக குட்டி குட்டி பூந்தியாக நமக்கு கிடைக்கும், நல்லா பால் பாலாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பண்ணலாம். நான் அடுப்பில் நல்லா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். நம்ம மோதி லட்டு பண்ணுறதுக்கு எந்த லட்டுமே எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். நம்ம எண்ணெயில் பூந்தி தட்டி விட்ட உடனே நம்ம எடுத்துடணும், இல்லைனா ரொம்ப வந்து கரிஞ்சு போன மாதிரி இடம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. பாருங்கள், அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்ட உடனே மேலே எழும்பி வரும். நான் பக்கத்தில் ஒரு டப்பா வச்சு அதில் துணி போட்டு வச்சுருக்கேன். இது நம்மளால் வந்து கையால் தட்டிட்டு எடுக்க முடியாது. நம்ம இதில் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்தோம்னா தான் அந்த சின்ன ஹோல் இருக்கிறதால கொஞ்சம் அது வந்து விழும். நம்ம தட்டும் போது நல்லா ஃபாஸ்ட்டாக தட்டணும், அப்போ தான் சின்ன சின்ன பூந்தியாக வந்து விடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வேக வேகமாக தட்டணும், அப்போ தான் நமக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பூந்தியாக கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குற மாதிரி பர்ஃபெக்டான மோதி லட்டு இப்படி பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். நல்லா தட்டும் போது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக தட்டணும். நம்ம ஸ்லோவாக தட்டினா கூட அந்த வால் வால் முளைச்ச மாதிரி நல்லா வந்துடும், அதை மாதிரி பண்ணக்கூடாது. தீட்டையும் எடுக்கக்கூடாது. இப்போ நமக்கு நல்லா பூந்தி தட்டி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி இது குட்டி குட்டியாக இருக்கிறதால நம்ம எண்ணெயில் போட்டால் உடனேவே நமக்கு இது பொரிஞ்சு வந்துடும், நம்ம உடனே எடுத்துடணும். இது சின்ன சின்னதாக இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி டீ வடிகட்டி வச்சு தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில்வர் டீ கடியை வடிகட்டி வச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு எல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா இது சின்ன சின்னதான பூந்தின்றதால. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது எடுத்துகிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கணும். இதில் நிறைய எண்ணெய் இருக்கும், நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது. டிஷ்யூ பேப்பரில் போட்டோம்னா தான் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிட்டு நமக்கு டேஸ்ட்டாக வரும் பூந்தி. இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவை எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன பூந்தி இருக்குது. பாருங்கள், நம்ம கடைகளில் வாங்குகிற மோதி லட்டில் இப்படி தான் குட்டி குட்டியாக இருக்கும் பூந்தி. இப்போ நம்ம சக்கரை பாகு வச்சுக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் ஒரு கப் அளவுக்கு தான் கடலை மாவு எடுத்திருந்தேன், அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். அந்த ஒரு கப் சர்க்கரைக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே அந்த சக்கரை பாகுலையும் கொஞ்சமாக நான் அதே ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இதுக்கு சக்கரை பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. சக்கரை பாகு நல்லா கரைஞ்சிட்டு கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இப்போ பாருங்கள், சக்கரை பாகு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சக்கரை பாகு நல்லா கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த அந்த பூந்தி எடுத்து இதில் போட்டுடலாம். நம்ம பூந்தி போடும்போது அடுப்பை சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த பூந்தியை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம அடுப்பை சிம்லேயே தான் வச்சுருக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா அந்த சக்கரை பாகில் அந்த பூந்தி நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரு 5 லிருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பூந்தியை கலந்து விடுறது. சின்ன சின்ன பூந்தின்றதால் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பொறித்த பூந்தி எடுத்து நம்ம
இதில் போடும்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை சக்கரை பாகில் கொதிச்சதுன்னா தான் நமக்கு அந்த பூந்தி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த சக்கரை பாகெல்லாம் நல்லா அந்த பூந்தி இழுத்துடுச்சு. நான் இன்னும் அடுப்பு நேரத்தில் அடுப்புனா அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, அடுப்பை நம்ம சிம்லேயே தான் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் கை விடாமல். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் கொஞ்சம் முந்திரி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது நமக்கு அந்த லட்டு சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்பட்டால் நல்லாயிருக்கும், அதனால் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அந்த முந்திரி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பில் வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வாசனை நிறைய பிடிக்கும்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரையில் நான் 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நெய் வாசனை எல்லா லட்லையும் கிடைக்கும் அப்போ தான் நமக்கு. அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த முந்திரி ஏலக்காய் நெய் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம கலந்து விடும்போது இப்போ நல்லா 10 நிமிஷமாக அடுப்பு எரிஞ்சிட்ருக்கிறதால இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ரொம்ப போட்டு ஹார்டாக கிளறக்கூடாது, லைட்டாக கலறி விட்டுட்டு. இப்போ நம்ம இது ரொம்ப சூடாக இருக்கும். இந்த சூட்டோடு நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது. லட்டு நல்லா சாஃப்டாக வரணும்னா நம்ம இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 10ன்றது ஒரு 15 நிமிஷம் கூட ஆகலாம். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு பாருங்கள். நல்லா அந்த லட்டு பூந்தியெல்லாம் சக்கரைப்பாக்கு இழுத்துட்டு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பூந்தி. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு லட்டு எந்த சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. நமக்கு நல்லா சாஃப்டான மோதிச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயும் ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இந்த பூந்தி கரண்டி இல்லைன்னா நீங்கள் நார்மல் பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பொறிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக திருப்புனீங்கன்னா போதும், உங்களுக்கு சின்ன சின்ன பூந்தி மாதிரி கிடைக்கும். அதில் கூட நீங்கள் இதே மெத்தேட்லேயே பண்ணிக்கலாம். நம்ம மீதம் இருக்கிறதையும் எல்லாம் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நான் லட்டு பிடிச்சிட்டேன். நான் எடுத்துருந்தேன் அந்த 1 கப் மாவுக்கு எனக்கு ஒரு 17 லட்டு வந்துச்சு இந்த சைஸில். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா குட்டி குட்டியாக அருமையான மோதிச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். ஏற்கனவே நான் நார்மலாக வீட்டில் பண்ணுற பூந்தி லட்டு, ரவா லட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த டேஸ்ட்டான சாஃப்டான மோதி லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.